ஓம் தத்புரு பத்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷோதயா ஓ ஓம் ஆதித்யஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் கொரோனா இல்லாத வாழ்க்கையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதெரிசிட்டி நிகழ்ச்சியில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன சந்தேகம் பெண்கள் அரணா கயிறு அணிகலாமா அரைஞான் கயிறு என்று சொல்லக்கூடிய அரணா கயிறு வந்து பெண்கள் அணியிலாமாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்துகிட்ருக்குது பொதுவாக ஆண்கள் அப்படிங்கிறது அரணா கயிறு கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கணும் எந்த ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் அரணா கயிறு இல்லாத ஒரு சூழல் இருக்கக்கூடாதுங்க எந்த நேரமாக இருந்தாலும் எந்த நிமிடமாக இருந்தாலும் எந்த நாளிகையாக இருந்தாலும் எந்த வினாளியாக இருந்தாலும் கண்டிப்பாக அரணா கயிறு இல்லாமல் ஆண்மகன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பொதுவான சாஸ்திர விதியாக இருந்துகிட்ருக்குது அங்க லட்சண சாஸ்திரப்படியும் அந்த விஷயம் அங்கீகாரமாக கொடுக்கப்பட்டிருக்குது அப்படி இருக்கும் பொழுது பெண்கள் அரங்கான் கயிறு அணியலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சின்ன வயசில் ஒரு குழந்தை பிறந்து மூணு மாதம் அதாவது தொண்ணூறு நாள் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தொண்ணூறு நாள் மூணு மாதம் அல்லது நூற்றி எண்பது நாள் என்று சொல்லக்கூடிய ஆறு மாதம் அல்லது அந்த குழந்தைக்கு ஒன்பது மாதம் வருவதற்குள்ளாக அந்த குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு கண்டிப்பாக அரணா கயிறு போடணும் ஆனால் அரணா கயிறு அப்படிங்கிறது பெண்கள் பொதுவாகவே யோகமுள்ள அமைப்பில் இருந்துட்டு இருக்கிறதுனால ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய யோகம் பலிதமாகணும் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு யோகம் இருந்தால்தான் அந்த குடும்பத்துக்கான யோகம் பலிதமாகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு அடிப்படையாக இருக்கிறதுனால அந்த பெண்களுக்கு போடக்கூடிய அருணாக்கயிரில் வந்து கண்டிப்பாக சலங்கை இருக்கணும் அப்படிங்கிறது முத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி முத்து மு முத்து பதிக்கக்கூடிய அந்த முத்து இருக்கக்கூடிய அந்த முத்து அப்படிங்குற வந்து சலங்கைன்னு சொல்லுவாங்க சலங்கையாக இருக்கக்கூடியது அந்த மாதிரி அந்த குழந்தை நடந்து வந்தது அப்படின்னாலே ஜல் ஜல் என்றது சலங்கை சத்தம் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஓசை கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த சலங்கை மணிகளால் செய்யப்பட்ட அருணா கயிறு போடணும் ஆண்களுக்கு போடும் பொழுது முத்து என்று சொல்லக்கூடிய சலங்கை என்று சொல்லக்கூடிய இந்த அரணா இல்லாமல் வெறுமனே அரணா மட்டும்தான் போடணும் ஆனால் பெண்களுக்கு மட்டுந்தான் சலங்கை சேர்க்கப்பட்ட சலங்கை மணி கோர்க்கப்பட்ட அந்த அரணா கயிறு அணியணும் எப்போ குழந்தை பிறந்து மூன்று மாதத்துக்குள்ளேயோ அல்லது ஆறு மாதங்களுக்குள்ளேயோ அல்லது ஒன்பது மாதங்களுக்குள்ளேயோ அல்லது பதினோரு மாதம் குழந்தைக்கு முடி எடுக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி கயிறு போடுறது நல்லது நிறைய வீடுகளில் நிறைய குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சீராகவே தாய்மாமன் சீராகவோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையுடைய அதாவது அந்த அந்த குழந்தையுடைய அம்மாவுடைய அம்மா அப்பா வந்து இது ஒரு சீராக சடங்காக செய்வாங்க இந்த மாதிரி வெள்ளி அரண்னா வாங்கி கொடுக்கறது கால் கொலுசு வாங்கி தருவது வந்து ஒரு சடங்காக வச்சிருக்கிறாங்க அதாவது நிறைய வந்து நிறைய சமுதாயத்தில் இது சடங்காக இருந்துட்டு இருந்தால் கூட இன்னும் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில குடும்பங்களில் இந்த அரணா சடங்கு செய்ய முடியாத அந்த அளவுக்கு வறுமையில் இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு வசதி இல்லாத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி உள்ளவங்க எனக்கு அரணா போட முடியலையே அப்படின்னு கவலைப்பட வேண்டாங்க இந்த ஆஸ்ட்ரோ தெரிசிஸ்டி நிகழ்ச்சி நீங்கள் ஏழையாக இருந்தாலும் பாழையாக இருந்தாலும் எல்லோரையும் அனுசரிக்கக்கூடிய அண்ட நிலமில்லை ஆதரிக்க யாரும் வெளியே நிற்கக்கூடிய அத்தனை பாக்கியவான்களும் ஆதரிக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த ஆஸ்ட்ரோ தெரிசிட்டி நிகழ்ச்சி அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் வந்து அதாவது உங்களுக்கு அரணா கயிறு வாங்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நீங்கள் வந்து அழுது புலம்ப வேண்டாங்க சாதாரணமாக பெண்களுக்கு மஞ்சள் கயிறு ஆணாக இருந்தாங்க அப்படின்னா ஆண் குழந்தையாக இருந்தது அப்படின்னா கருப்பு அல்லது சிவப்பு கயிறை வந்து அரணா கயிறை நம்ம யூஸ் பண்ணலாம் மூணு சுற்று வரணும் அதுவே பெண்ணாக இருந்தது அப்படின்னா அந்த பெண்களுக்கு வந்து மஞ்சள் கயிறு மஞ்சள் கலர் இருக்கும் இல்லையா அந்த மஞ்சள் கயிறு வந்து அரணா கயிறாக உபயோகப்படுத்தலாம் மூன்று சுற்று வர்ற மாதிரி உபயோகப்படுத்தலாம் அந்த அருணா கயிறு வந்து பெண்கள் வந்து அணியிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் எப்போ பிறந்த குழந்தை எப்போ இந்த பெண்கள் அரண் கயிறு அணிகலாமா ஆண்கள் அரணா கயிறு அணிகலாமா எடுத்துக்கப்படுன்னா ஆண்கள் வந்து ஆயில் முழுவதுமே அரணா கயிறு வந்துட்டு இருக்கணும் கயிறு இல்லாத ஆண் வந்து அரை நிர்வாணம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது எந்த ஒரு சூழலும் எந்த ஒரு ஆண்களும் கயிறு இல்லாமல் இருக்க வேண்டாங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுடைய மனசில் வந்து திட்டவட்டமாக தெளிவாக பதிய வச்சுக்குங்க அதே சமயம் பெண்கள் வந்து அரணா கயிறு அப்படிங்கிறது ஆயுள் முழுவதும் அணியணுமான்னு கேட்டிங்கன்னா பெண்கள் ருதுவாக வரைக்கும் அதாவது ஏஜ் அரண் பண்ணக்கூடிய அளவுக்கு பெண் வந்து ஒரு பெண்ணு வந்து ருதுவாகிறது அப்படின்னா வயசுக்கு வர வரைக்கும் கண்டிப்பாக அரணா கயிறு அணியலாம் அது தவறு கிடையாது நல்லது ஆனால் ஒரு பெண்ணு ருதுவானதுக்கு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அரணா கயிறு அணிய வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு வெளிப்படையாகவே எடுத்து சொல்ல நிறைய பேர் வந்து எடுத்துச் தன்னுடைய உடம்புல போடக்கூடிய அந்த வசதியாக அரணா கயிறை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்குது அப்படி உள்ள பெண்கள் வந்து வயதுக்கு வந்ததுக்கப்புறம் அதாவது ருது ஆனதுக்கப்புறம் அரணா கயிறை வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் அதனால பெண்களுக்கு வந்து வயதுக்கு வந்ததுக்கப்புறம் பொதுவாகவே உங்களுடைய கையில் வந்து அதாவது வளையல் போடுறது அதாவது கண்ணில் வந்து கண்மை வைக்கிறது

கம்மல் போட்டிங்க அப்படின்னா அக்கு பஞ்சர் என்று சொல்லக்கூடிய வைத்திய முறைப்படி உங்களுடைய நாடி நரம்புகள் ஓரளவு சோர்வு இல்லாமல் செயல்படக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்ருக்குது அதே மாதிரி கையில் போடக்கூடிய மோதிரத்துக்கு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் ரீதியான ஒரு உந்துதல் அப்படிங்கிறத விட பொதுவாகவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நன்மையான விஷயங்களை ஓரளவாவது ஈர்த்து கொடுக்கக்கூடிய பக்குவம் இந்த மோதிரவர்கள இருந்துட்டு இருக்குதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் பெண்கள் வந்து கண்டிப்பாக கயிறு அப்படிங்கிறது இந்த வயதுக்கு வருதல் என்று சொல்லக்கூடிய அதாவது ருதுவாகுது என்று சொல்லக்கூடிய ருதுவாவதுக்கு ருது பருவத்திற்கு முன்னாடி அரணா கயிறு கண்டிப்பாகவே போட்டு ருதுவானதுக்கு அப்புறம் பெண்கள் எக்காரணத்தை கொண்டு அரணா கயிறு அணிய வேண்டாம் அதற்கு பதிலாக உங்களுக்கு வந்து அதாவது அதாவது மோதிரம் சம்மந்தப்பட்டது கம்மல் சம்மந்தப்பட்டது மூக்குத்தி சம்மந்தப்பட்டது இந்த மாதிரியான ஆபரணங்களை வந்து அணியலாம் பொதுவாகவே ஆபரணம் அப்படின்னாலே பெண்களுக்கு உகந்ததான ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்குது அதனால் பெண்கள் வந்து வசதி உள்ளவங்க தங்கத்தாலோ அல்லது வசதி இல்லாதவங்க வந்து உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உலோகத்தால் வந்து ஒரு ஆபரணம் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அது மிகப்பெரிய நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே பெண்கள் வந்து இந்த குரு பகவானுக்குண்டான யானை மோதரத்தை அணிகிறது இன்னும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் யானை மோதரத்தை வந்து சுத்தமாக இருக்கும்போது அணியலாமா அல்லது சுத்தம் இல்லாதப்போ வந்து அது சுத்தம் இல்லாதப்போ அது வந்து பாதிக்குமா அணிகலாமாங்கிற கேள்வி நிறைய பேர் இருக்கோம் யானை மோதிரம் என்று சொல்லக்கூடிய அந்த யானை கருப்பு முடி இல்லையா அந்த யானை யானை முடி மோதிரம் என்று சொல்லக்கூடிய அந்த கருப்பு மோதரத்தை எந்த நாளாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் சுத்தம் இல்லாத நேரமாக இருந்தாலும் மாதாந்திர காலமாக இருந்தாலும் கண்டிப்பாக அணியலாம்ங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதியோடும் உண்மையோடும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால பெண்கள் வந்து கண்டிப்பாக ருதுவானதுக்கு அப்புறம் எவ்வளவோ ஆபரணங்கள் அணிகிறதுக்கு மத்தியில் இந்த யானை முடி மோதிரத்தையும் அணிகிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் எதனால் பெண்கள் வந்து யானை முடி மோதிரம் கண்டிப்பாக அணியணுங்கிற விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா சாதாரணமாக ஒரு திஷ்டியோ சாதாரணமாக ஒரு பார்வையோ சாதாரணமான ஒரு அங்கலாப்போ இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களை பார்த்தது பெண்கள் மத்தியில் தான் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அதாவது பெண்ணுக்கு பெண்ணே அங்கலாப்பு படுறது பெண்ணுக்கு பெண்ணே பொறாமை படுறது பெண்ணுக்கு பெண்களால் திஷ்டிப்படுறது அப்படிங்கிறத விட பொதுவாகவே எந்த ஒரு இனமாக இருந்தாலும் பெண்கள் மூலமாக ஒரு ஈர்ப்பு கிடைச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயமா இருந்துட்டு இருக்குது அந்த பெண்களுக்கு உடனே வந்து பார்வை படக்கூடிய திருஷ்டி படக்கூடிய பாதிப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்கிறதுனால பெண்கள் கண்டிப்பாக கருப்பு யானை முடி மோர்த்து அணியிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும் அல்லது கருப்பு பொட்டு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் கொண்டு ருதுவானதுக்கு அப்புறம் அருணா கயிறு அப்படிங்கிறது உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு ஆண்களுக்கு வந்து அருணா கயிறு எதனால் உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னா அதுவும் வெள்ளி அருணா கயிறு வந்து சீதனமாக கொடுக்கக்கூடிய ஒரு சீர் செய்யக்கூடிய பக்குவத்தை ஏன் ஒரு சடங்காக வழக்கமாக வச்சிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண் குழந்தைக்கு வந்து பொதுவாக வந்து இந்த உலகத்தில் வந்து ஆண் குழந்தை வளர்ந்து வரும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படக்கூடியது ஆண்மை சம்மந்தப்பட்ட விஷ விஷயங்கள் பாதிப்படையக்கூடியது ஒரு விளையாட்டு சம்மந்தப்பட்ட அல்லது போக்குவரத்து சம்மந்தப்பட்ட அல்லது சாதாரணமாக ஏதாவது ஒரு ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் இந்த பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால வெள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆபரணமாக இடுப்பில் அலைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன அடிபடுதல் சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படும் பொழுது கண்டிப்பாக அவருடைய ஆண்மைக்கு அவருடைய ஆண்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல்ங்கிற ஒரு மிகப்பெரிய வஸ்திரத்தை இந்த அருணா கயிறு கொடுக்குது அப்படிங்குறதுனால தான் ஆண்கள் தினமும் அப்படி இல்லை ஆயுள் முழுவதுமே வெள்ளி அரணா பயன்படுத்தலாம் அல்லது வந்து கருப்பு கயிறாவது உபயோகப்படுத்தலாம் அதே மாதிரி பெண்கள் வந்து ருதுவாக வரைக்கும் வெள்ளி அரணா உபயோகப்படுத்தலாம் அல்லது மஞ்சள் கயிறு உபயோகப்படுத்தலாம் ருதுவானதுக்கப்புறம் அப்புறம் அரணா அப்படிங்கிறத விட வேறு வகையான ஆபரணங்களை கண்டிப்பாக உபயோகப்படுத்தணுங்கிற விஷயத்தை நமக்கு அங்க லட்சண சாஸ்திரங்களும் அதே சமயம் திஷ்டி சம்பந்தப்பட்ட சாஸ்திரங்களும் அதே சமயத்தில் பொதுவாகவே இந்த ஆபரண சம்பந்தப்பட்ட சாஸ்திரங்களும் நமக்கு அறுதிட்டு உறுதியாக சொல்லி வச்சிருக்கு இன்றைய நிகழ்ச்சியில் வந்து ஆபரணம் சம்பந்தப்பட்ட குறிப்பாக பெண்கள் அரணா அணியலாமா அரையான் கயிறு அணியலாமா அப்படிங்கிற விஷயத்தை விளக்கத்தோடும் உறுதியோடும் தெளிவாகவும் தெரிஞ்சுக்கிறோம் எது எப்படி இருந்தாலும் கண்ட கண்ட விஷயங்களை நம்பி ஏமாறுறதை விட கடவுளை நம்பி முன்னேறுவது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பக்குவமாக எடுத்து சொல்லி ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்தன தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் कल राजयोगम डॉक्टर के राम